வணக்கம். இது நியூஸ் ஃபோகஸ் தமிழ். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தான் இன்றைய நமது அரசியல் சிறப்பு விருந்தினர். வணக்கம். வணக்கம் சார். சார், நாடாளுமன்ற மேலவைக்கான நடந்த தேர்தலில் பாஜக வந்து தங்களுக்கு ஏற்கனவே இருந்த இந்த பலவீனத்தை சரி செஞ்சு கொஞ்சம் பலம் அடைஞ்சிருக்காங்க. போதிய அளவுக்கான பெரும்பான்மையை என்டிஏ பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராஜ்யசபாவில் பெற்றிருக்காங்க பார்க்குறோம். பட் அதுக்காக பல்வேறு தகுதித்த வேலைகள், குதிரை பேர விஷயத்தெலாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் செஞ்சுருக்காங்க. அதன் மூலமாக அங்கே அதை அடைஞ்சிருக்காங்க. இப்போ மக்களவை அப்படின்னு வரும்பொழுது மக்களவைக்கான எலெக்ஷன் நடக்கப்போது இதில் என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அவங்களுடைய எலெக்ஷன் ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யார் இதில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, யாரோட ஒர்க் ரொம்ப கிளியராக இருக்குது, யார் பலமாக இருக்காங்க, யார் பலவீனமாக இருக்காங்கலாம் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்தியா கூட்டணி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்த இந்தியா கூட்டணி. இடையில் வந்து ஒரு நிதிஷ்குமார் போன பிறகு ஓரளவுக்கு இந்த ஆக்டிவிட்டிலாம் இதாகி ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகி, சரி இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குது, அதாவது நாங்கள் வந்து ஆம் ஆத்மி மம்தா போன்றவர்கள்லாம் நாங்கள் வந்து வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு, கூட்டணி வச்சுக்க மாட்டோம், தனியாகவே நிற்போம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த சண்டிகர் எலெக்ஷன் நடந்தது பார்த்திங்களா. அந்த சண்டிகர் எலெக்ஷனில் வந்து பிஜேபி பண்ண அட்டர் இது ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்த விஷயம் இருக்குல்ல அது, அப்புறம் இந்த எலக்ட்ரோல் பாண்டில் கொடுத்த தீர்ப்பு, இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியை வந்து கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த தொடர்ந்து கொடுக்குற நோட்டீஸு, அவரை அரெஸ்ட் பண்ணுறது காட்டுற வேகம், ஹேமந்த் சோரனை வந்து உள்ள தூக்கி போட்ட விஷயங்கள், இதெல்லாம் இந்தியா கூட்டணியில். அப்புறம் வந்து இங்கே வந்து மம்தாக்கு கொடுக்குற பிரச்சனைகள், இந்த சாந்தாக்கலி அந்த ஏரியாவில் நடக்கிற சந்தோஷ் காலியில் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாஜக வந்து நம்ம தனியாக நின்னால் நம்மளை வந்து கண்டிப்பாக காலி பண்ணுவாங்க, அதனால் வந்து ஒற்றுமை கண்டிப்பாக தேவைன்ற ஒரு விஷயத்தை, ஒரு உணர்வை வந்து அந்த இந்தியா கூட்டணியில் உருவாக்கியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி உருவாக்கி இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அவர் சிபிஐ விசாரணை, அவருக்கு சிபிஐ விசாரணை கொண்டு வராங்க இல்லை அகிலேஷ்க்கு அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அவர் வந்து காங்கிரஸுக்கும் அவருக்கும் உத்தரப்பிரதேசில் ஏற்பட்ட அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையாது ஆக்சுவலாக. ஏன்னா 80 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசில் அந்த ஒரு மாதிரியான ஒரு திருப்பு முனை வந்தது. பாரத் ஜோட யாத்திரை அங்கே போகும்போது அங்கே ஏற்பட்ட எழுச்சி போன்ற விஷயங்கள், பீகாரில் ஏற்பட்ட எழுச்சி போன்ற விஷயங்கள், அது வந்து கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு உருவாக்கினது தான் வந்து ஆம் ஆத்மி அதை உணர்ந்தாங்க. உணர்ந்து உடனே வந்து டெல்லியிலையும் குஜராத்லேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. கோவாவில் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே போட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜெயந்த் சௌத்ரி வந்து டக்குன்னு கட்சி மாதிரி போனார் உத்தரப்பிரதேஷில், இந்த கூட்டணியிலிருந்து திடீர்னு அங்கே போனார். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு அப்புறம் அங்கே ரெண்டு பேர் இறந்து போனதுக்கப்புறம் ஜாட்டெல்லாம் வெஸ்டர்ன் யூபியில் இருக்கிற ஜாட்டெல்லாம் கொஞ்சம் விவசாயிகள், அவங்கெல்லாம் வந்து இந்த 2 மரணங்கள் நடந்த பிறகு கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிராக மாறி இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இப்போ பிஜேபி சைடில் போனால் நம்ம ஓட்டு விழாதுன்னு அந்த ஜெயந்த் சௌத்ரி தீர்மானித்து, நான் வந்து இன்னும் ஃபார்மலாக பாஜக கூட்டணிக்கு போல, நான் இந்தியா கூட்டணியிலையும் இல்லை பாஜக கூட்டணியிலையும் நடுகலையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் எடுத்து கையில் எடுத்திருக்காரு. இப்போ இந்த சூழலில் வந்து அங்கே இந்த விவசாயிகள் போராட்டம் அது ஒரு முக்கியமான திருப்பு முனை. அதனால் இந்த அகிலேஷ் யாதவும் இவங்களும் சைன் பண்ண விஷயம் இருக்குல்ல, இந்த பாஜக இந்தியா கூட்டணியும் ஒரு காங்கிரஸும் தேர்தல் கூட்டணி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்த விஷயங்கள், அது இவங்களுக்கு 17 இடங்கள் கொடுத்தது போன்ற விஷயங்கள், அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக என்ன பிளான் பண்ணாங்கன்னா பிஎஸ்பியை தனியாகவே நிற்க வைக்கணும், அவங்கள வந்து பகுஜன் சமாஜை வந்து மிரட்டினாங்க, மிரட்டி நீங்கள் தனியாகவே நிற்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால, இவங்க மேலே அந்த அம்மா பேர் மாயாவதி மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால அவங்க பயந்துட்டாங்க. பிஜேபியோட மிரட்டலுக்கு பயந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க. எப்படி இந்த இவர் ஹைதராபாத்தில் இருக்கார் இந்த பாய் ஒருத்தர், அந்த ஓவைசி எப்படி நிற்க வைக்கிறானோ, பிஜேபி நிற்க வச்சு முஸ்லீம்கள் ஓட்டை இப்போ காங்கிரஸுக்கு போக தடுக்கிறாங்களோ, அதே மாதிரி தலித் ஓட்டை வந்து காங்கிரஸ் போக தடுக்கணும், அப்போ மாயாவதி தனியாக நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாயாவதி தனியாக நிற்க இந்த அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் உடன்பாடு ஏற்பட்ட பிறகு மாயாவதி பக்கம் இருக்கிற எம்பிக்கள்லாம் ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு போகிறாங்க, ஒருத்தர் வந்து அகிலேஷில் வந்து சேர்றாங்க, அது மாதிரி ஒரு 3-4 எம்பிக்கள் இருந்தது அப்படி இப்படி அங்கே இங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் மாயாவதியே வந்து இப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்காங்க. நம்ம தனியாக நின்னால் நமக்கு தலித் ஓட்டுகள் நமக்கு கிடைக்குமா, அகிலேஷும் வந்து காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்ததுனால தலித் ஓட்டுகள் அங்கே போயிடுமோன்ற ஒரு எண்ணம் வந்து, அதனால் வந்து அந்த யூபி சீனரியை பொறுத்த மட்டும்
குறைந்தபட்சம் ஒரு 25-30 சீட்டில் வந்து பிஜேபிக்கு கடுமையான ஃபைட்டை கொடுக்கக்கூடிய லெவலில் இந்த காங்கிரஸ் அகிலேஷ் கூட்டணி வந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அங்கே நிறையா இருக்குது, அவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரபுளாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பாஜக பெற்ற 63 இந்த மாதிரி அவங்களுக்கு டவுட்டு தானா? இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டவுட் அப்படின்றாங்க. இந்த வாட்டி அங்கே வந்து அவங்கள வந்து கர்டைல் பண்ணிடுவாங்க. ஒரு 25-30 தொகுதிகளில் வந்து இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி திருப்பி அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. போன வாட்டி 7 ஸ்வீப் பண்ணாங்க, இந்த வாட்டி 7 அங்கே ஸ்வீப் பண்ண முடியாது. அங்கே வந்து டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கு. பாதிக்கு பாதி இவங்க இந்தியா கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து ஆம் ஆத்மி கொடுத்துட்டு மீதி 23 சீட்டில் காங்கிரஸ் நிற்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் படி பார்த்தீங்கன்னா வந்து 42 தொகுதிகளில் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அதிகமான ஓட்டுகளை பெற்றிருக்கிறதுனால வெற்றி டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கேயும் வந்து ஒரு 7 பார்லிமெண்ட் சீட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குது இருக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் வந்து இன்றைக்கி சீல் அக்ரிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக அதனால் இந்த மகாராஷ்டிராவில் கூட்டணிங்கிறது ஆமாம் கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய எம்பிஏ இந்த மகா விகாஸ் அலையன்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்டி வந்து பிஜேபி போன வாட்டி வாங்கின மாதிரி வாங்க முடியாது. அங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட்டு இவங்க வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அங்கே மகாராஷ்டிரா பொறுத்தரும் ஏற்கனவே வந்து உத்தர பிரிவு 2 பிரித்ததாக இருக்கட்டும், அப்புறம் என்சிபி 2 பிரித்ததுனால பாஜக மீது கொஞ்சம் கோவம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது பாஜகக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சிவசேனாவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பாஜக மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. சிவசேனாவை உடைச்சதுனால உத்தவ் தாக்கரே அணிக்கு வந்து மகாராஷ்டிரியன்ஸ் மராத்தாஸ் வந்து பாஜக மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஷிண்டே அணி படுகேவலமாக தோப்பாங்க அப்படின்னு, ஷிண்டே அணி எங்கெங்கே போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் அவங்க தோப்பாங்க. அதே மாதிரி பிரகாஷ் அம்பேத்கரை இழுக்க பார்த்தாங்க, நீ தனியாக நில், எப்படி உத்தரப்பிரதேசில் மாயாவதியை தனியாக நிற்க வச்சு தலித் தோட்டை பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி பிரகாஷ் அம்பேத்கரை ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க. யார் பாஜக, நீ தனியாக நின்று தலித் தோட்டெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு. அவர் கடைசியில் இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்து அவர் 2 வாங்கிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் அங்கேயும் வந்து ஒரு மாதிரி கூட்டணி செட் ஆகிறதுனால அங்கேயும் வந்து பாஜக எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெற முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்குது. பீகாரில் ஏற்கனவே அந்த கூட்டணி தேஜஸ்வரி அண்டு காங்கிரஸ் கூட்டணி நல்லா தான் இருக்குது. அதில் வந்து இன்னும் இவங்கெல்லாம் சேர்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நிதிஷ்குமார் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். ஸோ அவன் வந்து இங்கே சேர்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே வந்து அவங்க சித்தப்பாக்கம் அவனுக்குமே பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதனால் இவன் வந்து இந்த வாட்டி தேஜஸ்வியோட வந்து சேருவானான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 2-3 நாளில் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத்து, டெல்லி, அப்புறம் மம்தா வந்து இப்போ ஓரளவுக்கு அவங்க அசாமில் சில தொகுதிகள் கேட்டுட்ருக்காங்க, மேகாலயாவில் கேட்டுட்ருக்காங்க. அது கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. அது கொடுத்தாங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு 5-6 தொகுதிகள், 2 தான் கொடுக்குறேன்னாங்க, ஒரு 6-7 தொகுதிகள் காங்கிரஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயும் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு, ஏன்னா மம்தாவை பொறுத்த மட்டும் அங்கே இந்த லோக்கலில் நீங்கள் சொல்கிற அந்த சந்தாக்களி பிரச்சனை இருக்குல்ல, சந்தோஷ்காலி பிரச்சனை, அந்த பிரச்சனையினால மம்தாவுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு ஆக்சுவலாக. நம்மளுடைய ஓட்டு நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து காங்கிரஸ் சேர்த்துன்னா பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு கூட ஒரு 5-6 சீட் கொடுத்து, ஒரு 7-6 சீட்டை கொடுத்து காங்கிரஸையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸும் அவங்களுக்கு மேகாலயாவில் தொகுதிகளும் அசாமில் தொகுதிகளும் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்படிலாம் பார்க்கும்பொழுது ஒரு பாஜகட்டேருந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு 303 ஒரு 100 தொகுதியை ஏற்கனவே மத்திய பிரதேஷ் அங்கே கமல்நாத் எதிரையும் போகாத இருக்காரு. அவருக்கு வந்து எதிர்பார்த்த வரவேற்பாங்க இல்லை, அதனால் இங்கேயே காங்கிரஸ்லேயே கன்யூ பண்ணுறாரு. அதில் ஜோதிராதித்ய சிந்தியா தான் அவர் பெரிய ரோல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுச்சு சார். கமல்நாத் விஷயத்தில் இல்லை, ஜோதிராதித்ய சிந்தியா வரக்கூடாதுன்றார், அதை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறார். கமல்நாத் சேர்த்திங்கன்னா நான் கிளம்பிடுவேன்றார் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் நான் அவருக்காக அவரை விட்டு தான் நான் வெளில வந்தேன். திருப்பி அவரே நீங்கள் இழுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் என்னோடய எதிர்காலம் என்ன ஆகுது? அப்புறம் அவர் அவரோட பையனுக்கு ட்ரை பண்ணுவார், அது அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கோம். அப்புறம் எனக்கு வந்து மத்திய பிரதேஷ் பாலிடிக்ஸில் ஒன்றும் இல்லாத போயிடும். அதனால் நான் வந்து நீங்கள் அவரை சேர்த்திங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் தற்காலிகமாக ஜோதிராதித்ய சிந்தியா வின் பண்ணதுனால கமல்நாத்தை நீங்கள் காங்கிரஸ்லேயே இருந்துக்கோங்கன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணலை பாஜக. அதனால் அவருக்கு வேறு வழி இல்லாத காங்கிரஸ்லேயே கன்யூ பண்ணுற லெவலில் தான் அவர் இருக்கார். மிஞ்சி போனால் அவர் தனியாக ஒரு கட்சி வேணும் ஆரம்பிப்பார், ஆரம்பித்து ஒன்றும் இல்லாத போவார். இப்போ தற்சமயத்துக்கு அவர் காங்கிரஸில் இருக்கார் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பெரிய அளவுக்கு காங்கிரஸ் அங்கே வந்து ஒரு எதிர்ப்பை வந்து சந்திக்கலை ஆக்சுவலாக. ஸோ அதனால் மத்திய பிரதேஷோ ராஜஸ்தானோ இல்லை உத்தரகண்டோ இல்லை வந்து சத்தீஸ்கரோ இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலே ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அதனால் அந்த ஃபைட்டை தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையான விஷயம், இந்தியா கூட்டணிக்கு ஏன் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னா 10 கால மோடி ஆட்சி,
பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் ஒன்றுமே பண்ணாத இருக்கிற விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பாண்டில் பணம் வசூல் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் கேஸ் விலை போன்ற விஷயங்கள், விலைவாசி ஏற்றம் போன்ற விஷயங்கள், விவசாயிகள் போராட்டம் போன்ற விஷயங்கள், அப்புறம் வேலை இல்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒர்க் பண்ணும். 10 வருஷ காலமாண்டா ஒரு பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மாற்றாக ஒரு வயபிளாக நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணி ஒரு ஒரு மினிமம் காமன் மினிமம் அஜெண்டாவோட நீங்கள் போனீங்கன்னா, ஒரு ஒன்றுபட்ட ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்த இவங்க கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து யூபியில் வந்து ஒரு திருப்பம் நடந்ததுன்னா அந்த யூபியோட திருப்பம் வந்து இங்கே மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லாம் பிரதிபலிக்கும். இந்ததான் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று என்னென்னா வந்து இப்போ கடந்த கால யூபிஏ கவர்மெண்ட் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் வந்து 10 ஆண்டுகளை மக்கள் அதிருப்தி ஒரு பெரிய லெவலில் கிரவுண்டில் ஒர்க் ஆச்சு, அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு எதிராக கிரவுண்டில் ஒர்க் ஆச்சு, அதை பாஜக எடுத்து நல்லா அரசியல் பண்ணாங்க, அது அவங்களுக்கு திரும்ப ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு வழங்குச்சு. பட் இந்த மோடியோட இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து மக்கள் அதிருப்திங்கிறது வெடிச்சாலும் விவசாய போராட்டத்தின் வாயிலாகவும் மணிப்பூர் பிரச்சனை வாயிலாகவும் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்கள் பல்வேறு பகுதியில் அது வெடிச்சாலும், ஆனால் வந்து அது மக்கள் நோக்கி மக்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் மாறாமல் அதை தடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து இருக்கிறதா சொல்லப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு வயபிளான ஒரு ஒரு காம்பாக்டான ஒரு கட்சி அல்லது ஒரு ஒரு அலையன்ஸ் வந்து இல்லாதனால மக்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் இல்லாத இருந்தது. பட் இவெல்லாம் ஒன்றுபடுறதன் மூலமாக குறிப்பாக யூபியில் வந்து ஒன்றுபட்ட ஒரு காங்கிரஸ் அண்ட் அகிலேஷ் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால ஒரு வயபிளாக வந்து இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வேகன்சிக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட். அது எவ்வளோ பெரிய அந்த தேர்வை ரத்தே பண்ணியிருக்காங்க, அதனால ஃபோர் ஜெரிங்கிறமா ரத்தே பண்ணியிருக்காங்க. அதில் அகிலேஷ் சொல்லியிருக்காரு இதன் காரணமாகவே வந்து ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் வாக்குகள் பாஜகக்கு எதிராக திரும்பும் சொல்லியிருக்கு. அது மாதிரிலாம் வந்து நிறைய அதிருப்திகள் இருக்குது. அங்கே வந்து பெண்கள் வந்து தற்கொலை கற்பழித்து தற்கொலை பண்ணிக்கிறது, அதை வந்து அந்த கேஸை மறைக்கிறது, இன்னைக்கு கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சில பெண்கள் தற்கொலை பண்ணிட்ட கேஸை வந்து மீடியாலாம் காமிக்க மாட்டேன்றாங்க, ரேப் பண்ணி அவங்க ரேப்பில் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கொலை பண்ணின கேஸ்லாம் கூட இருக்குது. மீடியாக்கள் வந்து காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸை குற்றம் தாட்டின அளவுக்கு மீடியாக்கள் இந்த பாஜக கவர்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க. ஈவன் இந்த சண்டிகார் கேஸ் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரல் பான் கேஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து மீடியா வந்து இப்போ 2G கேஸை மீடியா எவ்வளோ ப்ளே பண்ணாங்க, ஆனால் அது வந்து அதுதான் வந்து பாஜகவுக்கு வெற்றியாக மாறிது. அதாவது ஒட்டுமொத்த காங்கிரஸே வந்து ஊழல்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த 2G கேஸில். அது கடைசியில் கோர்ட்டில் ஒன்றும் இல்லாத போச்சு, அது அப்பீல் போயிட்டுருக்கு, அப்பீலும் ஒன்றும் நடக்காத இருக்கிறது பார்க்குறோம் நம்ம. அப்படிலாம் இருக்கும்பொழுது பாஜக ஆட்சியில் நடக்கிற பல விஷயங்களை மீடியா வந்து ஹைலைட் பண்ணுறதே கிடையாது. ராமர் கோவில் விஷயத்தில் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ப்ளோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து அந்த எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. எதிர்பார்த்த பலனை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மகாராஷ்டிரா அசோக் சவானை இழுக்கிறீங்க, இங்கே வந்து ஆர்எல்டி மற்ற ஆர்எல்டி இது நீங்கள் இப்போ மோடி கவர்மெண்ட்டுக்கு சமீபத்தில் நடந்த 2 தோல்வி ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட்டை கவுக்கணும் பார்த்தாங்க, முடியல, தோல்வி அடைஞ்சாங்க. அப்போது இப்போ ஹிமாச்சலில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஹிமாச்சல்லையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை இதுவரையும் இன்றைக்கி வரையும் இந்த நிமிஷம் வரையும் கவுக்க முடியல. ஸோ அவங்க நினச்ச விஷயத்த பண்ண முடியல. ஸோ காங்கிரஸும் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச போது அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு நம்பிக்கை பெற அளவுக்கு போகிறது. ஸோ காங்கிரஸும் ஏதோ ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து உத்தரப்பிரதேசில் வந்து காங்கிரஸுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, அகிலேஷ் யாதவோடு சேரும்போது அந்த செல்வாக்கு பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அமைதியிலேயே இதுவரையும் போகாத ஸ்மிருதி இரானி எதுக்கு அமைதிக்கு பல தடவை போயிட்டே இருக்காங்க, பயம் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குல்ல, அதனால் அவங்க போயிட்டுருக்க அமைதிக்கு அவங்க இதுவரையும் கண்டுக்காதே இருந்தாங்க, இப்போ அங்கே போயிட்டு வந்து ராகுலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈவன் வாரணாசியிலேயே வந்து ராகுலுக்கு பெரிய க்ரௌடெலாம் கூடித்து மீடியா வந்து மறைக்குது, மீடியா வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோடி மீடியா வந்து அதை வந்து அதுவும் நேஷனல் லெவலில் மோடி மீடியா வந்து கம்ப்ளீட்டாக மோடி ராகுல் காந்தியை பற்றியோ காங்கிரஸை பற்றியோ இந்தியா கூட்டணியை பற்றியோ செய்திகள் போடக்கூடாது, விவசாயிகள் பிரச்சனை பற்றியே போடக்கூடாது ட்விட்டரில் இருந்தாங்க. ஆமாம், அது பார்த்தோம் சார். சரி, எஸ்பெஷலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வாரணாசிங்கிறது மோடியோட தொகுதி, அங்கே வந்து உண்மையிலேயே ராகுலுக்கு எதிரான அந்த அலைங்கிறது ராகுலுக்கு ஆதரவான அலை மோடிக்கு எதிரான அலை எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை அங்கே வந்து ஒரு மக்களுடைய இளைஞர்களுடைய பிரச்சனை அங்கே இருக்குது. நீங்கள் அது காம்பாக்டாக வந்து அங்கே மக்களுக்கு வாய்வாளர பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் என்ன தான் ராமர பிரச்சனை சொன்னாலும் சரி, இல்லை நான் வந்து இந்துத்துவ பிரச்சனையை கிளப்பினாலும் சரி, அல்டிமேட்டாக அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அவனுக்கு கேஸோட விலை என்ன, அவனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையா, இந்த 10 வருஷம் இந்த கவர்மெண்ட் ஆண்டுது, இன்னும் ஒரு 10 வருஷம் எனக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுங்கன்னா இந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணீங்க, நாட்டை கடனாளியாக ஆக்கி வச்சுருக்கீங்க. 55 லட்சம் கோடி கடன் இன்றைக்கி 168 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது. எப்படி 110 லட்சம் கோடி கடன் நீங்கள் வாங்கினீங்க இந்த 10 வருஷத்தில்? வருஷத்துக்கு 10 லட்சம் கடன் வாங்கிட்டு கேட்டால் நான் வந்து விவசாயிகளுக்கு 3 லட்சம் கொடுத்தேன்றீங்க. நீங்கள் வருஷத்துக்கு 10 லட்சம் கடனை நீங்கள் நாட்டோட சுமையில் ஏற்றி 10 வருஷத்தில் 100 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ வேகன்சி ஃபில்லப் பண்ணீங்க, 2 கோடி வேகன்சி ஃபில்லப் பண்ணேன் நீங்கள், இன்றைக்கி எத்தனை 8 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கீங்க, 2022 மே மாதம் என்ன சொல்லுவீங்க 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன், நீங்கள் 8 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அப்ளை பண்ண எவ்வளோ பேர், 22 கோடி பேர் அப்ளை பண்ணியிருக்கான், அப்போ வேலையில் திண்டாட்டம் எவ்வளோ கடுமையாக இருக்குது, விலைவாசிகள் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, கேஸ் விலை என்ன ஏறி இருக்குது, பெட்ரோல் விலை ஏறி இருக்குது,
எல்லா விலையும் ஏறி இருக்கு, எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு, சமையல் எண்ணெய் விலை எவ்வளோ ஏறி இருக்கு. இது மாதிரி இருக்கும்பொழுது மக்கள் வந்து அன்றாட வயிற்று பிரச்சனையை பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி அப்புறம் அந்த நிதியமைச்சரோட கணவரே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து 21 லட்சம் வேலை வாய்ப்பால் நீங்கள் இழந்திருக்கீங்க. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து புதிய இந்தியா என்கிற கோணல் மரம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, பறக்கல பிரபாகர், பறக்கால பிரபாகர் எழுதியிருக்காரு. அந்த இதில் சொல்கிறார், 21 வருஷம் மட்டுமே 7.5 கோடி இந்தியர்கள் வந்து உலக ஏழைகள் பட்டியலில் சேர்ந்திருக்காங்கன்றீங்க, சேர்ந்திருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ வந்து புதிய இந்தியா எங்கே உருவாச்சு? ஆக்சுவலாக எல்லோரும் நீங்கள் வறுமை கோட்டி கீழே தள்ளி விட்டுருந்தீங்க, நீங்கள் ஒரு ஃபிகர்ஸை காமிச்சு அந்த உண்மையான ஃபிகர்ஸை காமிக்க மாட்டேந்தீங்க. ஹெல்த்து ஆஸ்பெக்ட்லேயும் சரி, சுகாதார குறியீடுகளையும் சரி, மனித வளர்ச்சி குறியீடுகளையும் சரி, இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோசமாக தான் இருக்கீங்க. அதே மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசி மக்கள்கிட்ட பிளவு உண்டாக்குறீங்க. கிட்டத்தட்ட 663 வெறுப்பு பேச்சுக்களை நீங்கள் 2023 பேசியிருக்கீங்க. யார் பேசியிருக்கா? பேசினது 75% இதில் பாஜக ஆள மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக தான் பேசப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து இங்கே திமுக வந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்யுது அப்படின்னு குறிப்பிட்றாரு. திமுக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலை, அவர் திமுக மொழி இனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்க மொழிக்கான அந்த பெருமைகளை அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் கூட தான் தமிழை பெருமைப்படுத்தி பேசுகிறீங்க, நீங்கள் கூட தான் ஹிந்தியில் வந்து இங்கே பேசுகிறீங்க. ஏன் தமிழ் இங்கே வந்து இங்கிலீஷில் பேச வேண்டியது தானே, எதுக்கு ஹிந்தியில் பேசுகிறீங்க? இங்கே வந்து தமிழ் மொழியை பற்றி ஒரு பெருமை, கீழடியில் அந்த ஆராய்ச்சிகள், தமிழ் எவ்வளோ மூத்த மொழின்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க. அதன் மூலமாக பிரிவினை வளர்க்குறாங்க. நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மூலமாக, தமிழ்நாட்டை ஓரம் கட்டுறது மூலமாக இங்கே வந்து அந்த மாதிரி எண்ணத்தை நீங்களே உருவாக்கி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் தமிழர்களில் தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கான நிதி பங்களிப்பு, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம், தமிழ்நாட்டுக்கு கவர்னர் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடையில்லாமல் ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு உதவி பண்ணிங்கன்னா தமிழ் மக்கள் வந்து உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியையும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கவர்னர் மூலமாக பிரச்சனைகளும் பண்ணுறீங்க, அதிகாரத்தையும் கொடுங்கினீங்கன்னா அப்போ தமிழ் மக்கள் ஓரங்கட்டப்பட்டதா ஒதுக்கப்பட்டதா அவங்க நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் வெறுப்பு பேச்சுக்களை 75% நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, அதுவும் பாஜக மாநிலங்கள்ல தான் பேசப்பட்டிருக்குன்னு வாஷிங்டனில் இருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லுது, இந்தியா கேட் லேப்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 663 வெறுப்பு பேச்சுக்களில் 75% பாஜக மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்பட்டதுன்றாங்க. அப்போ நீங்கள் தானே மக்களை பிரிக்கிறீங்க, நீங்கள் தானே சிஏயை கொண்டு வந்து நீங்கள் அதில் முஸ்லீமை மட்டும் விட்டுட்டு மற்ற புத்திஸ்ட்டு சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரித்து நீங்கள் கொண்டுறீங்க. நீங்கள் ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த சிஏ அப்படி கிடையாது, இல்லை அகதிகளாக வர யாரையும் ஏற்றுக்கிற ஒரு விஷயம் தான் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதை மத ரீதியாக நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு களமாடுறீங்க. இன்றைக்கி வந்து மணிப்பூரில் வந்து மைத்தியையும் குக்கியையும் பிரித்து பார்த்தீங்க, இன்றைக்கி மைத்தியை வந்து இப்போ போலீஸ்காரனே கடத்தின்னு போகிறான் மைத்தி குரூப்பை. இன்றைக்கி மைத்திக்கு அந்த கன்சல்டேஷன் நீங்கள் பிடிக்கிற பிறகு அவன் வந்து உங்களுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டான். மக்களை நீங்கள் பிரிக்கிற விஷயம் உங்களுக்கே வந்து வினையாக வந்து முடியுது. நீங்கள் அங்கே வந்து குக்கியும் மைத்தியும் பிரித்து மைத்திய ஓட்டை பார்க்கணும்னு பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாத அந்த கோர்ட் ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்றைக்கி மைத்தியே என்ன பண்ணுறான், சூப்பர்னா போலீஸே கடத்தின்னு போகிறான். இன்றைக்கி போலீஸ்காரனால ஆயுதத்தை கீழப்பட்டு வேலை செய்ய மாட்டோம், மைத்தி குரூப்புக்கு எதிராக இருக்கானுங்க. அப்போ அவங்க நாளைக்கு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ அங்கே நீங்கள் மக்களை பிரித்தது உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சு போச்சு, உங்கள் கத்தி உங்களே குத்திடுச்சு ஆக்சுவலாக வந்து அங்கே மணிப்பூரில். ஸோ நீங்கள் மக்களை பிரித்து அங்கே ஓட்டு வாங்கலாம் பார்த்த உங்களுடைய யுக்தி அங்கே வந்து உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுதுன்றது தான் பாயிண்ட்டு. அதனால் எல்லா மாநிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சவுத்தில் அவங்க ஒன்றும் வர முடியாது வச்சுக்கோங்க, நார்த்தை நம்பி தான் இருக்காங்க. நார்த்தை நம்பி இருக்கிற இடத்துல இந்தியா கூட்டணி பலமாக வந்துட்டதுனால பல இடங்களில் நிச்சயமாக கண்டிப்பாக மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி ஓட்டு பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா போடுற பட்சத்தில் கண்டிப்பாக பாஜகவுக்கு 100 தொகுதிகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. குறிப்பிட்ற மாதிரி வந்து வட இந்தியா தான் வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சு, அது அவங்க கை கொடுக்காது, வட இந்தியா இந்த மாதிரி கை கொடுக்காதுன்னு குறிப்பிடுங்க. ராமர் வந்து எடுபடலை, ராமர் பாலிடிக்ஸ் எடுபடல, வட இந்தியா கை கொடுக்காது, வடகிழக்கு குறிப்பாக மணிப்பூரும் அவங்களுக்கு எதாவது திரும்பிடுச்சு அப்படின்னு 17-18 தொகுதிகளில் அவங்க கண்டிப்பாக கிடைக்கவே சான்ஸ் இல்லை, அது அவங்களுக்கு எதாவது திரும்பியிருக்கு அப்படின்னு போது. அப்போ 100 தொகுதி குறையுது, 300 குறையுது அப்படின்னா அது 200-203 அந்த ரேஞ்சுக்கு வரப்போகுது அப்படின்னு போது, அப்படி வந்துருச்சுனாவே கூட்டணி தயவால் திரும்பவும் பாஜக ஆட்சி கொண்டா கூட திரும்பவும் மோடி பிரதமர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது எப்படி வாய்ப்பா? ஆமாம், டெஃபினட்டாக கூட்டணி வரும்போது மோடி இந்த மாதிரியெல்லாம் ஒரு அதிகாரமிக்க பிரதமராக வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க வந்து வேற யாரோ ஒருத்தர் பிரதமராக வச்சாங்கன்னா அந்த ஆட்சி நீடிக்காது, அந்த ஆட்சி கவுந்துடும். வேற ஒருத்தர் கொண்டாங்கன்னா அந்த ஆட்சி கவுந்துடும். இது மோடியை வச்சாங்கன்னா ஒருவேளை வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது போவாரே தவிர அவர் வரத்துக்கான வாய்ப்பே குறைஞ்சிருங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யாருங்க? ஷிண்டே தான் இருக்கார், அப்புறம் வந்து அஜித் பவாரில் இருக்கார், அந்த ரெண்டு பேர் மகாராஷ்டிராவில் மட்டுமே இருக்காங்க. அவங்க மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த அளவு வின் பண்ணுவாங்களா? ஷிண்டே வின் பண்ண மாட்டார், அஜித் பவார் வின் பண்ணுவாரா டவுட்டு அது. ஸோ மகாராஷ்டிராலேயே அவங்க அதிக இடங்கள் பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கருத்து கணிப்பு என்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, மீடியாவை வச்சு ஒரு பாஜக தான் மீண்டும் வந்துடும்ன்ற மாதிரி நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது சார், இப்போ மோடி கூட சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் 400 வெற்றி பெறுவோங்கிறது மக்களே ஒத்துக்கிட்டாங்க, மக்களே நம்ம மக்கள் ஒத்துட்டாங்க. இந்த மீடியாவை செட் பண்ணி நீங்கள் கருத்து கணிப்பு பண்ணுறீங்க, நீங்கள்
அந்த மீடியா வந்து டெஃபினட்டாக நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி காம்பாக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக மாற்று பத்து வருஷம் ஆட்சின்றது நீண்ட கால ஆட்சி, அதுக்கான ஒரு மாற்றை வந்து மக்கள் விரும்புவாங்க. பத்தாண்டுக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அது சர்வாதிகார போக்கு வழிவகுக்கும் அது ஆக்சுவலாக. அதனால் இப்போ ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள். மாற்றத்தை விரும்புகிற மக்கள் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வயபிளான ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு போகும்போது ஒரு ஜாயின்ட் கேம்பெயினோடு போனாங்கன்னா நிச்சயமாக நம்பிக்கை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது மாற்று சக்திக்கான ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 100 தொகுதியை வந்து பாஜகிட்டேருந்து பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இன்னும் பிரகாசமாக வந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. இப்போ அதை சாத்தியமாக்குறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமும் பிறகு ஜாயின்ட் கேம்பெயின் நம்பிக்கை அப்போ தான் உருவாக்க முடியும். ராகுல் காந்தியோட யாத்திரைக்கு பிறகு இந்திய கூட்டணி அதை நோக்கி நகர போதும்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லா தலைவர்களும் புது வழியில் தோன்றதுக்கான சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பிறகு மாநிலத்துக்கு தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் தரப்பிலும் தயாரிக்கப்பட இருக்கிறது. பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஓவரால் இந்தியா லெவலில் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து உண்மையிலே வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த 100 தொகுதியை சாத்தியமாக்குறதுக்கு வாய்ப்பு வழங்குமா? இல்லை, காங்கிரஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கூட்டணியை, இந்த டெல்லியில் பண்ணிட்டாங்க, யூபியில் பண்ணிட்டாங்க, குஜராத்தில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நாளைக்கு பீகார்லேயும் பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரையை கிளப்பியிருக்கிற அந்த ஹைப்பை வச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம ஒன்றுபட்டு இருந்தால்தான் மோடியை நம்ம எதிர்க்க முடியுன்ற அந்த எண்ணத்தை வந்து மற்ற கட்சிகள்கிட்ட உருவாக்குறாங்க. அது எஸ்பிடியும் உருவாக்குறாங்க, அது மம்தா டீம் உருவாக்கியிருக்காங்க, ஆம் ஆத்மி டீம் உருவாக்கியிருக்காங்க, இங்கே இருக்கிற திமுக டீம் உருவாக்கியிருக்காங்க, என்சிபி டீம் உருவாக்கியிருக்காங்க, உத்தவ் தாக்கரே டீம் உருவாக்கியிருக்காங்க, பீகாரில் தேஜஸ்வரி டீம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த எதிர்கட்சிகளுக்கும் வந்து அடுத்த தடவை மோடி வந்தால் நம்மளை அழிச்சிடுவார் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்குது. இப்போவே வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்கல்ல, அகிலேஷ்க்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேஸை தூசி தட்டி நோட்டீஸ் கொடுக்குறாங்க சிபிஐயில் வந்து ஆஜராக. சார், இப்போ இங்கே தான் ஒரு குழப்பம். இப்போ வந்து மோடிக்கு எதிராக இப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்குறதுக்கான காரணமே மோடி தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஈடி போன ரைடுகள்லாம் ரொம்ப வேகமாக ஆக்கினதுனால அது அவங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப இந்திய கூட்டணி அப்படின்ற பேர் அதை ஒருங்கிணைச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். ஏன் வந்து தனக்கு எதிரான இப்படி ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப ஏன் துரிதப்படுத்துறாரு? ஏன் திரும்ப இப்போ எலெக்ஷன் அவரோட அவர் மேற்கொண்ட அந்த ரைடுங்க காரணமாக ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும் போது ரைட் ஆக்டிவிட்டீஸ் குறைச்சா தானே அது கொஞ்சம் நீர்த்து போகும். அவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் அது இன்னும் வந்து அவருக்கு எதிராக வலுவடைய தானே போகும். ஏன் அந்த விஷயத்தை அவரை உருவாக்கிக்கிறாரு? இல்லை, அவர் நினைக்கிறாரு இதில் வந்து அவங்கள பயமுறுத்தி அவங்கள அடக்கிடலாம், அவங்க வந்து ரொம்ப இதாக ஹார்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து மிரட்டி உள்ள அவர் வந்து இன்னும் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி மிரட்டல் உருட்டுகள் எடுபடும்னு நினைக்கிறார். ஆனால் இந்த மிரட்டல் உருட்டுகள் வந்து அவங்கள உண்டுபடுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கன்வீனியண்ட்டாக மறந்துடுறாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த மிரட்டல் உருட்டல் அல்லது மீண்டும் அவரை வந்தால் மாநில கட்சிகளுக்கான ஆபத்து என்கிற விஷயத்தை இந்த மாநில கட்சிகள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க ஒன்றுபட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. அவர் வந்து இப்போது இனிமேல் வந்து அவர் வந்து ரைடு பண்ணாத இருந்தாலுமே வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதுவரையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டார், எல்லா விஷயத்தையும் செஞ்சு ஏகப்பட்ட நோட்டீஸ்லாம் கொடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஹேமந்த் சோரன் உள்ளே போட்டு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார். அதனால் இனிமேல் வந்து அவர் தன்னை வித்ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் அடக்கி வாசித்தா கூட இந்த ஒற்றுமையை வந்து தடுக்க முடியாது. அது வந்து டூ லேட்டு. இது நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரை நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அடக்கியிருந்தீங்கன்னா, கண்டுக்காத இருந்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒன்றுபட்டுருப்பாங்களா கூட சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இந்த 6 மாதத்துக்குள்ளே பல விதங்களில் பண்ணிட்டீங்க நீங்கள். அதுவும் அந்த 5 மாநில தேர்தலை ஊட்டி நீங்கள் சத்தீஸ்கர் முதற்கொண்டு எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் உங்கள் இடியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து காங்கிரஸ் என்கிற கட்சி வந்து இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்துகிற ஒரு சக்தியாக இப்போ மாறிடுது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ரைடெல்லாம் வித்ட்ரா பண்ணிங்கன்னா கூட நடக்காது. இப்போ எடுத்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணி ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறீங்க. அது வந்து நிச்சயமாக அதெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணி வந்து ஒன்றுபடுற லெவலில் வந்துருத்தது ஆக்சுவலாக. இந்த மம்தா மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க, அதுவும் அவங்களும் வந்து வந்துருவாங்க, இந்த லைனுக்கு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இனிமேல் வந்து இது வந்து நம்ம இது மாதிரிலாம் பண்ணினா அவங்க மேலும் ஒன்றுபடுவாங்கன்னு நீங்கள் நினச்சா கூட அது ஒன்றுபட்டுட்டாங்க. இனிமேல் நீங்கள் ரைடு அனுப்பிச்சாலும் சரி அனுப்பிட்டாலும் சரி அவங்க ஒன்றுபட்டு தான் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் மீண்டும் வந்தால் கண்டிப்பாக மாநில கட்சிகள் இருக்காதுன்னு தெரியும், பலவிதமான பிரச்சனைகள் கொடுப்பாங்கன்னு தெரியும். அதனால் வந்து அது ஈவன் என்னை கேட்டால் ஈவன் கடைசி கட்டத்தில் மாயாவதி கூட இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்து போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்கே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்ககிட்டேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க. அப்படின்னா மாயாவதி வந்துட்டாங்கன்னா இன்னும் வந்து யூபியில் மோசமான நிலைமையை வந்து சந்திப்பாங்க. யார் இவங்க பாஜக மாயாவதி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்லை, மாயாவதிக்கிட்டேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆட்கள்லாம் வரும்போது அவங்க பலவீனமாக போகிறாங்க இல்லையா. பலவீனமாக போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சரி நம்மளும் இந்தியா கூட்டணியில் இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா அவங்க தோணலாம். ஆனால் இப்போ டூ லேட்டாக இருந்தால் கூட இடப்பங்கீடுலாம் முடிஞ்சிட்டதுனால அவங்கக்கிட்டேருந்து ஆட்கள் வரதுனால அவங்க பலவீனமாகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஓட் பேங்க் கரைஞ்சிட்டு இருக்கா ஆக்சுவலாக. அவங்க ஓட் பேங்க் வந்து இந்தியா கூட்டணி இன்னுக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து மாயாவதியோட பலம் கரைய கரைய
இன்னும் இந்தியா கூட்டணி பலமாயிட்டு இருக்கும். பலமாக யூபியில் வந்து பாஜக இடங்களை இழக்க இழக்க அதோட பாதிப்பு மற்ற மாநிலங்கள்லையும் தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த 80 வந்து அவங்க பாதிக்கு பாதி தான் வாங்குறாங்கன்ற நிலைமை வந்துட்டாங்கனால நிச்சயம் பாஜக வந்து ரொம்ப பலவீனமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது ராஜஸ்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுபட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா அசோக் கெஹலாட்டும் சச்சின் பைலட்டும் ஒன்றுபட்டு போராடினாங்கன்னா ஈவன் அதே மாதிரி திக்விஜய் சிங் கமல்நாத்தும் ஒன்றுபட்டு அந்த கோச்சியெல்லாம் மறந்து போராடினாங்கன்னா நிச்சயமாக சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் கூட இங்கெல்லாம் தான் இந்தி பேசுகிற உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களில் கூட ஒன்றுபட்டு வந்து இந்தியா கூட்டணி ஒரு வயபிளாக ஒரு காங்கிரஸ்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை கோஷி போஸ்டர் இல்லாமல் இருக்காங்க எதிர்கட்சிகளோட ஒரு கூட்டாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு உருவானால் அந்த பெர்செப்ஷனில் வந்து இப்போ வந்து பாஜக பண்ணுறது என்னென்னா ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் ஒரு சைக்கலாஜிக்கலாக மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள் இன்னும் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க 400 இடங்கள் நாங்கள் வந்துடுவோம் 300 இடங்களில் வந்துடுவோம் இந்த கழிப்புகள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அதனால் இந்தியா கூட்டணி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கூட்டாக இருக்கிறதன் மூலமாக கூட்டு பிரச்சாரம் மூலமாக ஒரு காமன் மினிமம் மூலம் ப்ரோக்ராம் மூலமாக கட்டுக்கோப்பாக மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்கினாங்கன்னா நிச்சயமாக வந்து பாஜகவுக்கு போடுற மக்கள் வந்து கண்டிப்பாக மாற்றி போடுவார்கள். அதில் 300 குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான அந்த வாய்ப்புகள் அந்த பிரகாசமாக இருக்கிறது தான் இப்போ நடந்துருக்கிற பல விஷயங்கள் காமிக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்திய கூட்டணியில் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நகர்றதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக நன்றி சார். தேங்க்யூ.